Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். பேசிக்காக இந்த யூடியூப் சேனல் எதுக்காக நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருப்பாங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஒர்க்குக்கு அவங்க வந்துட்டு தமிழ் சம்மரின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ் படிச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போயிட்டு அங்கேயே தமிழையே போய் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் இதுக்காக தமிழை வந்துட்டு குறைச்சி சொல்கிறேன் அப்படின்றத தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மேஜர் இங்கிலீஷ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் படிக்கணும் நம்பர் ஒன். இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்மளால் இங்கிலீஷில் படித்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இல்லை நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கும்போது நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே ஆன்ஷியன்ட் இங்கிலீஷ், அதாவது ஓல்டு இங்கிலீஷில் இருந்தெல்லாம் வெர்ஷஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால் அதை படித்து ஒரு மீனிங்கை வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி டிக்ஷனரி பார்த்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா நான் யூஜி படிக்கும்போது நான் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் சம்மரி கொடுத்துட்டோம்னா ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிரும். அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவங்க வந்து அந்த ஸ்டோரியை இல்லை அந்த சம்மரியை வந்துட்டு நரேட் பண்ணிக்குவாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி நெட்டு டிஆர்பி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி ஒர்க்குடைய டைரெக்டாக சம்மரி தான் கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த சம்மரி ஓவராலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் என்னெல்லாம் தீம்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப்பை நான் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஒரு புக்கை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த புக்கு என்ன அப்படின்னா, கருக்கு, பாமா எழுதுன கருக்கு அப்படின்னு. இந்த பாமா அப்படின்றவங்க வந்து தலித் சொசைட்டியிலேருந்து வந்த ஒரு ரைட்டர். அவங்க எழுதுனது கருக்கு அப்படின்ற புக்கு ஃபஸ்ட்டு தமிழில் தான் எழுதுனாங்க. அதை இங்கிலீஷில் இன்னொரு ஆத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. பட் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும்போது நிறைய வொக்கேபுலரிஸ் எல்லாமே வந்து தமிழ்லேருந்து அப்படியே தங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் சரி, இல்லை அதனுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு புக்கோடைய அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அது அதனால் வந்துட்டு அவங்க அந்த ஒரிஜினல் வேர்டையே அப்படியே தங்கிலீஷில் அப்படியே இங்கிலீஷோடைய லெட்டர்ஸ் மட்டும் போட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் படிக்கும்போது டோட்டலாகவே டாப் டு பாட்டம் இல்லை ஃபஸ்ட் பேஜ் டு என் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ரீடிங் ஸ்கில் வேணும், நான் இப்போ வந்துட்டு ரீடிங் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி தான் போகுது, இல்லை எனக்கு ஈஸியான இங்கிலீஷில், அதாவது ரொம்ப இந்தியன் இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான இங்கிலீஷ்லேருந்து அப்படியே என்னுடைய ரீடிங் ஸ்கில்லை வந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய இடத்துல கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஏன்னா தலித் லிட்ரேச்சர் அப்படின்னா அவங்க பட்ட சஃபரிங்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு மாதிரி சாரோஃபுல் மூமெண்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாதிரி போரிங் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில இன்சிடெண்ட்டை அவங்க திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு சாப்டர்ஸில் சொல்லியிருப்பாங்க. பட் ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போது எனக்கு வந்துட்டு ரீடிங் ஸ்கில் நான் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு ஒரு எனக்கு ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு நல்ல புக்கு வேணும், சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை படிக்கலாம். ஏன்னா இதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே சிம்பிளாக தான் இருந்திருக்கு. நான் படித்தேன், எனக்கும் ரொம்ப சிம்பிளாகவே தான் இருந்துச்சு. பட் இதில் முக்கியமான சில சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது எப்படின்னா, இப்போது 90s 80s கிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய சைல்டுஹுட்டில் அவங்களாம் விளாண்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அட்மாஸ்பியர் எந்த மாதிரி இருந்திருக்கும், அவங்க ஒரு வில்லேஜில் இருந்திருப்பாங்க, அப்போல்லாம் டிவி இல்லை செல்ஃபோன் இல்லை, ஸோ அந்த லைஃப் எவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இப்போது நம்ம நினச்சி பார்த்தோம்னா நிறையா ஒரு மாதிரி அதெல்லாம் நம்மளால் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ அதையெல்லாமே இந்த ஆத்தர் வந்து அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில விஷயம் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து குளத்துக்கு போகிறது, மீன் பிடிக்க போகிறது, அப்புறம் இந்த நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த குச்சிக்கிழங்கெல்லாம் கொடுங்கினதுக்கப்புறம் ஐ மீன் அதை மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வயலிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள்லாம் போயிட்டு அதே குழியில் தோண்டோம்னா ஏதாவது ஒரு சில குழியில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அதே மாதிரி நிறைய காட்டுக்கெல்லாம் போகிறது இல்லை குளிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த புக்கில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. நான் இதை படிக்கும்போது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வகையான எனக்கு பேக்ரவுண்டில் பின்னாடி வந்துட்டு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது, நான் இப்படிலாம் பண்ணினேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது, அந்த மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு இந்த புக்கை படிக்கும்போது. ஒரு சில டைமில் ஒரு சில சாப்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் அதை பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் கிராஜுவலாக அவங்க டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படின்றதுலாம் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்துட்டு ரிலீஜியஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நம்ம பேசிக்காக எடுத்துக்கலாம். அந்த கிறிஸ்டியானிட்டியில் இந்த நன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நன்ஸ் ஃபாதர்ஸ் இவங்களாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் எந்த மாதிரி டீச் பண்ணுறாங்க இல்லை அவங்க எந்த மாதிரி புவர் பீப்புளை வந்துட்டு என்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாமே இந்த புக்கில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பட் இது நீங்கள் ரிலீஜியஸ் கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு தெரியும் ரிலீஜியஸ்னால் எல்லாமே காட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை, அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க காட்ஸ் தனியாக இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் காடோடைய நேமை வச்சுட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நான் இப்போவும் சொல்கிறேன் ரீடிங் ஸ்கில்லுக்கு இதுக்கு நல்லா கண்டிப்பாக, ஏன்னா சிம்பிள் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் படிக்க படிக்க அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும், புக்கை கீழே வைக்கணும்னு தோணாது சில விஷயத்தில், சில நேரங்களில் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அந்த டைமில் ஏன்டா படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா கடைசி வரைக்குமே சூப்பராக இருக்கும். இது டோட்டலாக இந்த புக்கு எந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாகர்கோவிலில், அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்னு வச்சுக்கோங்களேன். நாகர்கோவிலில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் அந்த பிளேஸில் சரௌண்டிங்ஸில், அதாவது நம்ம ஒவ்வொரு தெருவு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர் சொல்லுவோம், மேலே தெரு கீழே தெரு இந்த மாதிரிலாம் நம்ம கொலோக்கியெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்யூனிட்டி பீப்புள், இவங்களுக்கு கீழே இவங்க, இவங்களுக்கு கீழே இவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த கம்யூனிட்டி பீப்புள் அதை கீழே இருக்காங்கல்ல லோவர் காஸ்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அதாவது நாங்கள் தான் வேலை செய்கிறோம் இருந்தாலுமே எங்களுக்கு வேணுங்கிற வேஜஸ் வரவே இல்லை, ஸோ நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் பெனிஃபிட் எல்லாமே வந்து அப்பர் காஸ்ட்டுக்கு தான் போகுது, அந்த மாதிரி இந்த புக்கில் வந்து அவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இது ஒரு தலித் லிட்ரேச்சரோடைய ஸ்டார்ட் அப் தான், பட் உள்ளே இருக்கிற அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க சைல்ட்ஹுட் இதெல்லாமே அவங்க ரீகால் பண்ணி இதெல்லாம் சொல்லும்போது அதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுடைய லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, நம்ம படிக்க படிக்கவே நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ரைட்டப் தான் இருந்துச்சு. அப்புறம் நிறையா அதான் சொல்கிறேன் இல்லை தங்கிலீஷ்லாம் நிறையா ஆட் பண்ணியிருந்தனால இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கிலீஷ்க்கு முன்னாடி இருக்க வேர்ட் புரியல அப்படின்னா அதுக்கு அடுத்தது வேர்ட் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து மீனிங் அசோசியேட் ஆகிக்கும், ஓரளவுக்கு அசோசியேட் பண்ணி நம்மளால் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது நல்லா இருக்கும் படித்ததில்ல இந்த மாதிரி, அதாவது போத் லாங்குவேஜையுமே யூஸ் பண்ணி ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை படிக்கலாம். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் ஸ்பெசிஃபிக்கான லேண்ட்ஸ்கேப்பில் இந்த கம்யூனிட்டி பீப்புள் பர்டிகுலராக இந்த கம்யூனிட்டி பீப்புள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கள சப்ரஸ் பண்ணுறதுக்கெலாம் யாரெல்லாம் வந்தால், ஸோ அவங்கக்கிட்ட இவங்க எந்த அளவுக்கு சப்ரஸ்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆத்தர் பர்டிகுலராக இந்த பாமா அப்படின்ற ஆத்தர் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி தன்னை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அந்த சொசைட்டிலேருந்து வெளியில் வந்து வெளியில் போய் படிச்சுட்டு ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி புவர் சில்ட்ரனுக்கெலாம் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க, கடைசியில் எங்கே போய் நின்னாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே எவ்வளோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்துச்சு, இவங்க எதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இவ்வளோ ஃபேஸ் பண்ணியுமே நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம், இல்லை இது வந்து நம்மக்கிட்டேயே அவங்க வந்துட்டு ஆத்தர் வந்து க்வெஸ்சன் கேட்குற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த நாவல் படிக்கும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஏன்டா இப்படி இருக்குது, நம்மளும் அதே கேட்டகரியில் அதே இடத்துல உட்காந்து நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்துட்டு கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்றது என்னோடய சஜஷன். அண்ட் ஒன் மோர் திங், நான் இப்போவும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன் அப்படின்னா நீங்கள் ரீடிங் ஸ்கில்லுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போகலாம், ஏன்னா உங்களுக்கு ரீடிங் இருக்கும் அதே சமயம் கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நான் நிறையா நாவல்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி போரிங்காக தான் இருந்துச்சு. பட் ஒரு சில சாப்டர்ஸ் மட்டுமே நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி என்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ண வச்சுருக்கோம்.
பட் இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கும்போது ஒரு மாதிரி சினிமேட்டிக் மோட் மாதிரி தெரியும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது அவங்க பட்ட சஃபரிங்ஸ், அதுலேருந்து இவங்க வந்தது, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அவங்களோட சைல்ட்ஹுட்டை இவங்க எவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க, கொஞ்சமாக இருந்தாலுமே அதை ஷேர் பண்ணி எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அந்த மாதிரிலாம் இந்த ஆத்தர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு சம்மரி அப்படின்ற ஒரு பாட்டு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நாவல் ஃபுல்லாகவே சம்மரைஸ் பண்ணி கீழே நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்க நான் ஆசைப்பட்றேன், இது நீங்கள் இஃப் யூ ஆர் அ பிகினர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா நியூ வொக்கேபுலரி இதில் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப டஃப் வொக்கேபுலரி இல்லை, இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வொக்கேபுலரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், வேணுன்னா நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் படிக்கும்போது அந்த வேர்ட் அசோசியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் வந்து கன்வே ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை. பட் இப்போவும் சொல்கிறேன், லைட்டாக போரிங்காக இருக்கும், பட் ரீடிங்க்கு அந்த ஃப்ளூயன்சி கரெக்டாக வருது. நம்ம படிக்கும்போது எந்த இடத்துல பாஸ் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்தந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா குட் ஃபார் பிகினர்ஸ். இல்லை எனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை படிக்கலாம். ஏன்னா ஒரு லிட்ரேச்சர், தலித் லிட்ரேச்சருக்கு ஒரு ஓவர் வியூ வேணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக படிக்கலாம். படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் ஒரு பேக்கேஜாக இப்படின்னா இப்போ இந்த லிட்ரேச்சர்னால் இப்படி தான், தலித்ஸ்லாம் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் கொஞ்சமெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சேன், பட் உங்களுக்கு சம்மரி பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சம்மரி பார்ட் போடுறேன். அதில் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லும்போது எல்லாமே நிறைய விஷயம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா ஃபீலிங்ஸையுமே ஆட் பண்ணது தான் இந்த புக். That's all about this video, and if you need videos like this, please let me know. Definitely I will do my videos on various books. And don't forget to hit subscribe button and bell icon.